வரலாற்றில் இதுவரைக்கும் யார் யார் தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதன் முதலாக எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் அப்படின்ற படத்துக்கு தேசிய விருதை வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் தான் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிக விதமான தேசிய விருதுகளை வாங்கிய நடிகர். மூன்றாம் பிறை, நாயகன் மற்றும் இந்தியன் அப்படின்ற மூணு படத்துக்கு தேசிய விருதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலக்கியிருக்காரு. சியான் விக்ரம் அவர்கள் பிதாமகன் அப்படின்ற படத்துக்காக விக்ரம் அவர்கள் தேசிய விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு காஞ்சிபுரம் அப்படின்ற படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவர்களுக்கு இரண்டு தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. அசுரன் மற்றும் ஆடுகளம் அப்படின்ற இரண்டு படத்துக்கு தேசிய விருதை வாங்கியிருக்காங்க. சூர்யா அவர்கள் சுரேரை போற்று படத்துக்கு தேசிய விருதை பெற்றிருக்காரு. பார்ட் டூ வீடியோ கூடிய விரைவில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.